அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். மறுமை நாளில் சூரியன் படைப்பினங்களுக்கு அருகில் கொண்டு வரப்படும். எந்த அளவுக்கென்றால் அவர்களுக்கும் அதற்கும் இடையே 1 மைல் தொலைதூரமே இருக்கும். அப்போது மக்கள் தங்கள் செயல்களுக்கேற்ப வியர்வையில் மூழ்குவார்கள். சிலருடைய வியர்வை அவர்களுடைய கணுக்கால் வரையிலும், சிலருடைய வியர்வை முழங்கால் வரையிலும், சிலருடைய வியர்வை இடுப்பு வரையிலும், சிலருடைய வியர்வை வாய் வரையிலும் எட்டிவிடும் என்று கூறிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது கையால் வாயை சைகை காட்டினார்கள். அறிவிப்பவர் மிக்தாத் ரதியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம், ஹதீஸ் எண் 5497. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மறுமை நாள் என்பது எந்த அளவிற்கு நெருக்கடி நிறைந்ததாக இருக்கும் என்பதை குரான் ஹதீஸ் வாயிலாக நாம் பல சந்தர்ப்பங்களில் தொடர்ந்து அறிந்து கொண்டிருக்கின்றோம். அவற்றுள் ஒன்றாக மக்களெல்லாம் உயிர்ப்பிக்கப்பட்டு அல்லாஹுக்கு முன்பாக நிறுத்தப்படக்கூடிய அந்த நாளின் நிலைமையை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் விளக்கக்கூடிய வகைகளுள் இதுவும் ஒன்று. மனிதர்கள் அனைவரும், அதாவது முதல் மனிதர் முதற்கொண்டு இந்த உலகம் அழிக்கப்படுவதற்கு முன்பாக படைக்கப்பட்ட இறுதி மனிதர் வரை அங்கே ஒன்று கூட்டப்பட்டிருப்பார்கள். சூரியன் அவர்களுக்கு மிக சமீபத்தில் இருக்கும் என்பதைத்தான் 1 மைல் தொலைதூரம் என்பதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நாம் நினைக்கலாம், 1 மைல் என்பது நீளமான ஒரு தூரம், அவ்வளவு தொலைவில் இருக்கக்கூடிய சூரியன் நமக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூட யோசிக்கலாம். அன்பிற்குரியவர்களே, தற்பொழுது நாம் இந்த சூரியனுடைய வெப்பத்திற்காக எந்த அளவிற்கு சிரமப்படுகிறோம், அது நம் மீது வீழ்வதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கண்டு எந்த அளவிற்கு அஞ்சுகிறோம். பூமியிலிருந்து சூரியனுடைய தொலைவு 14,90,00,000 கிலோமீட்டர். அவ்வளவு தொலைவில் இருக்கக்கூடிய சூரியனால் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பையே நம்மால் தாங்க முடியவில்லை. இன்னும் தெளிவாக சொல்லுவதாக இருந்தால், பூமியை வந்து அடைவது சூரியனுடைய வெளி வெப்பம்தான். சூரியனுடைய வெளி வெப்பம் என்பது வெறும் 1000 டிகிரி செல்சியஸ். சூரியனுடைய உள் வெப்பம், மைய வெப்பம் என்பது 1,00,000 டிகிரி செல்சியஸ். 1000 டிகிரி செல்சியஸ் வெப்ப அளவு கொண்ட சூரியனுடைய வெளிவெப்பம் 14,90,00,000 கிலோமீட்டரை கடந்து வந்து நம் மீது விழும்பொழுதே இந்த அளவிற்கு பாதிப்பு என்று சொன்னால், வெறும் 1 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய சூரியன் நம்மை எந்த அளவிற்கு சுட்டெரிக்கும்? அந்த சூழலை அல்லாஹுடைய தூதர் இன்னும் தெளிவாக விளக்குகிறார்கள். மக்கள் தங்களுடைய செயல்களுக்கு ஏற்ப வியர்வையில் மூழ்கியிருப்பார்கள். யார் யார் எந்த அளவிற்கு தீய காரியங்களை செய்திருக்கிறார்களோ அந்த அளவிற்கு அதனுடைய தாக்கம், அதாவது வியர்வையில் மூழ்குதல் என்பது இருக்கும். சிலர் கணுக்கால் வரை, இன்னும் சிலர் முழங்கால் வரை, இன்னும் சிலர் இடுப்பு வரை, இன்னும் சிலர் வாய் வரை அந்த வியர்வையில் மூழ்கி விடுவார்கள் என்பதைத்தான் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தமது கையை கொண்டு வாயை சைகை காட்டி விளக்குகிறார்கள் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது. அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட நாளில் நிம்மதி பெருமூச்சு விட வேண்டும் என்று சொன்னால், அமைதியான ஒரு மனோநிலையோடு நாம் அல்லாஹுடைய அரிசின் நிழலில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு மார்க்கம் சொல்லக்கூடிய வழிமுறைகளை கவனித்து நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் உதவி செய்வானாக. வாஹிரதவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.